ஹாய் அண்ட் ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல் தமிழ் மொழி. இன்றைக்கி நம்ம க்ரோ பேக் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி நான் சாக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் வேணுன்ற அளவுக்கு மெலிசாவோ இல்லை இந்த மாதிரி அரிசி பையே இந்த மாதிரி எப்படி வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். யூஸ்வலாக பார்த்திங்கன்னா, க்ரோ பேக்ஸ் வந்து பாலித்தீன் இல்லை யூவி ட்ரீட்டட்ல நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. நம்ம எப்படி வீட்டில் இருக்கிற இந்த மாதிரி இதில் பண்ணலான்றத பார்க்கலாம். இந்த மாதிரி நான் அந்த சாக்கை வந்து ரெண்டாக அறுத்து எடுத்துக்கிட்டேன். இதில் நடுவில் வந்து பிரிச்சுக்கிட்டேன். அதாவது உங்களுக்கு கீழே அந்த பேஸ் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நான் வந்து மேலே இருக்கிற பக்கமும் கீழே பேஸ் வைக்கிறதுக்கும் நான் இப்படி பிரித்து எடுத்துக்கிறேன். இப்போ கீழே இருக்கிற பேஸ் எனக்கு மெலிசாக இருக்கிறதுனால அந்த ரவுண்ட் ஷேப் வர்றதுக்கு அது ரெண்டாக வந்து கட் பண்ணி ஜாயின் பண்ணி அப்புறம் நான் பேஸ் வைக்க போகிறேன். இந்த ஃபுல் செட்டப் வந்து உங்களுக்கு தைக்கும் போது வந்து தெளிவாக புரியும். இப்போ இது பார்த்திங்கன்னா, மேலே இருக்கிற பையே அதை நான் வந்து உரமாச்சிட்றேன். ஃபஸ்ட்டு எனக்கு கீழே வந்து இந்த அளவுக்கு இருக்கிறத வந்து நான் தச்சு ஒரு ரவுண்ட் பேஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்க போகிறேன். இந்த க்ரோ பேக்ஸ் வந்து ஒரு 6 மந்த்ஸ் போல் வந்து வரும். அதுக்கப்புறம் நீங்கள் வேறு ஒரு பேக் ஸ்டிச் பண்ணி மாற்றி வச்சுக்கலாம். நீங்கள் யூஸ் பண்ணுறதை பொறுத்தும் இதோட வந்து குவாலிட்டி வந்து இருக்கிறது இருக்குது. ரொம்ப நாள் வந்து உழைக்காது, அது வந்து உண்மை. பட் நீங்கள் வாங்குற அளவுக்கு இப்போதைக்கு வசதி இல்லைன்னாலும் நீங்கள் மாடி தோட்டம் இதை வச்சு ஈஸியாக வந்து செஞ்சுக்கலாம். ஸோ இப்போ ஏற்கனவே பண்ண அந்த பேக்கோட டாப் பேஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம ரெண்டு பக்கமும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இதை மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா, சில பேர் இதை மெஷர்மெண்ட் பண்ணி அதுக்கு பேஸ் வந்து வரைஞ்சி இது பண்ணுவாங்க. நான் கொஞ்சம் அப்ராக்சிமேட்டாக தான் பண்ணுறேன். எனக்கு 14 இன்ச்சஸ் வந்து வந்திருக்கு அந்த கீழே வந்து பேஸு. ஸோ இதை ரெண்டாக மடித்து அதுக்கு எந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு மெஷர்மெண்ட் வந்து வருதுன்றதை லைட்டாக மார்க் பண்ணிவிட்டு நான் வந்து ரஃபாக தான் வந்து அந்த சர்க்கிள் மார்க் பண்ணி கட் பண்ணிவிட்டு அதை நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். இந்த பேக்கில் வந்து எப்படி ட்ரைனேஜ் ஹோல்ஸை போடுறது அப்படிங்கிறதையும் நான் வீடியோ எண்டில் சொல்லியிருக்கேன். ஸோ கண்டினியூஸாக வந்து வீடியோவை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். இந்த ஒரு பேக் மட்டும் இல்லை, நீட்டாக எப்படி கீரைக்கான பேக் பண்ணுறது எக்ஸ்டெண்ட் பண்ணி, அதாவது இன்னும் நீங்கள் வந்து மரம் அப்படின்லாம் வைக்கிறீங்க அப்படின்னா அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி எப்படி வந்து பேக் வைக்கிறது, மரம்னு இல்லை ஒரு வெண்டா செடியோ இல்லை கத்திரிக்காய் செடியோ வைக்கிறீங்க அப்படின்னா, விதை போடுறப்ப ஒரு லெவல் ஆஃப் மண்ணும் அதுக்கப்புறமும் ஒரு நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் அது மேலே இன்னும் மண் கொட்டி நம்ம பேக் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி செடி வச்சுக்கலாம். அந்த மாதிரியும் தான் நான் இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், தச்சுருக்கேன். அது எப்படின்னு பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த பேஸ் அழகாக அதில் வந்து சீட் ஆகுது. ஸோ இதை நான் அதில் வச்சு ஜாயின் பண்ணிட்டேன்னா நம்மளுக்கு ஒரு க்ரோ பேக் ரெடி. இப்போ செகண்ட் க்ரோ பேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கீரைக்கானது. நான் அந்த பேஸை வந்து நான் வெட்டி எடுத்துட்டேன். அதை நீங்கள் வந்து அந்த க்ரோ பேக்குக்கு கைப்பிடி போல் தச்சுக்கலாம். இந்த க்ரோ பேக்கோட இந்த சாக்கை வந்து நான் பிரித்து எடுத்திருக்கேன். ஃபுல்லாக வந்து அந்த 4 கார்னர் இருக்கும் இல்லையா, அந்த அளவுக்கு நான் விரித்து வச்சுருக்கேன் சாக்கை. விரிச்சிட்டு அந்த 4 கார்னர்லேயும் நான் வந்து 18-20 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். 18 சென்டிமீட்டர்ஸ். நீங்கள் 18-18னும் ஈக்குவலாகவும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துட்டு அதை இந்த மாதிரி கார்னரில் பிடிச்சிக்கிட்டு நீங்கள் அதை ஸ்டாப்லர் பண்ணிக்கலாம். நீங்கள் வேணும்னா அது வந்து தைச்சியும் எடுத்துக்கலாம். நான் உங்களுக்கு ஈஸியாக தையல் மிஷின் இல்லாதவங்க என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி ஸ்டாப்லர் போட்டுக்கோங்க. இந்த பேக் ஃபுல்லாகவே நான் ஸ்டாப்லரில் தான் பண்ணியிருக்கேன், நான் எக்ஸ்ட்ராவாக தைக்கலை. ஸோ இந்த மாதிரி அந்த லைன் நீட்டுக்கு நீங்கள் வந்து மார்க் பண்ணதுனால உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸ்டாப்லர் பண்ண. அது நீட்டுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஸ்டாப்லர் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா இப்போ பாக்ஸ் மாதிரி அழகாக உங்களுக்கு அது கொடுக்கும். ஸோ இதே போல் அந்த 4 கார்னரையும் நம்ம இப்போ ஸ்டாப்லர் பண்ணிக்கலாம்.
இப்போ ஸ்டாப்லர் பண்ணி ஃபார்ம் ஆன உடனே பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் அந்த மாதிரி ஒரு விங் ஷேப்பில் இருக்கு இல்லையா, இந்த ரக்க ஷேப்பில் இருக்கிறத அந்த பேக் பக்கமாக பார்த்து இந்த நீட்டு பக்கமாக இருக்குங்க இல்லையா அந்த பக்கமாக பார்த்து நம்ம நாலு பக்கத்தையும் வச்சு ஸ்டாப்லர் பண்ணும்போது கொஞ்சம் நம்மளுக்கு ஸ்டேபிளாக வந்து பேக் நிற்கும். எங்கிட்ட வந்து மெலிசான சாக்கு தான் இருக்குது, இருந்தாலும் நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத காட்டுறதுக்காகவே நான் இந்த சாக்கை எடுத்து இது பண்ணியிருக்கேன். இந்த சாக்கையும் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு இன்னொரு சாக்கு எடுத்து டபுளாக போட்டு பண்ணிங்கன்னா இந்த க்ரோ பேக் இன்னுமே உங்களுக்கு வந்து நல்லா உழைச்சி வரும் சரிங்களா. ஸோ இப்போ நான் இதை பண்ணியிருக்கேன், இதே மாதிரி நான் இன்னொரு பேக்கும் பண்ணிக்கிறேன். இது வந்து கொஞ்சம் ரெண்டு சேர்த்து வைக்கும்போது கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும். இப்போ அந்த மெலிசா நம்ம முன்னாடி பண்ண சாக்கு அந்த பேக்கையும் உள்ளே வந்து வச்சுட்டு வெளியில் நம்ம புதுசாக பண்ணோம் இல்லையா அந்த பேக்கையும் வச்சு நான் மொத்தமாக வந்து ஸ்டாப்லர் பண்ணுறேன். உங்களுக்கு விருப்பம்னா அது நீங்கள் தச்சிக்கலாம், தைக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி ஸ்டாப்லர் பண்ணாலும் ஓகே தான், நல்லா ஸ்ட்ராங்காக தான் நிற்கும். இதில் நீங்கள் மண் கொட்டினா எப்படி அது வந்து ஸ்டேபிளாக நிற்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நிற்கும். இந்த ஸ்டாப்லர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது ஸ்டேபிளாக நிற்கிறது உங்களுக்கு தெரியும். அது வந்து எதுனா பண்ணணுன்னா அந்த கார்னரில் வந்து நல்லா மடக்கி விட்டுருங்க, இல்லைன்னா அந்த கார்னரில் மட்டும் நீங்கள் வேறுன்ற அளவுக்கு ஸ்டாப்லர் பண்ணலாம், இல்லை நீட்டாக ஒரு தையலும் போடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பேக்கை வந்து இந்த கவுத்து வச்சுருக்கேன், அப்போ தான் உங்களுக்கு அது எந்த அளவுக்கு ஸ்டேபிளாக நிற்குதுன்றது தெரியும். பாருங்கள் அதோடய கார்னர்ஸ் எல்லாமே இப்போ நம்ம வந்து நீட்டாக வந்து மடித்து விட்டுக்கணும். இப்போ இதை வந்து நீங்கள் ஒரே பாட்டில் வேறு வேறு வந்து க்ரோ பண்ணலாம். ஒரு பக்கம் கீரையும் ஒரு பக்கம் வேறு ஒரு இதுவும் சேர்த்து பாத்தியாக கூட நீங்கள் க்ரோ பண்ணிக்கலாம். இது ஒரு க்ரோ பேக். இப்போ இது வந்து எக்ஸ்டெண்டபிள் பண்ணுறதுக்கு இன்னொரு க்ரோ பேக். இதுக்கு வந்து நான் அதே மாதிரி ஒரு சாக்கை வந்து ரெண்டாக பிரித்து எடுத்துக்கிறேன். சேம்க்கு இருக்கிற பீஸை கட் பண்ணி வேறு ஒரு பேகுக்கோ இல்லை இந்த பேகுக்கே கூட நீங்கள் ஹேண்டில் வந்து போட்டுட்டிங்கன்னா ஈஸியாக அந்த ஜாடியை ஷிஃப்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த க்ரோ பேக்கை நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணும்போது இது ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பிரிச்சுக்கிட்டு இதை நான் வந்து ரெண்டு பேக்காக வந்து தைக்க போகிறேன். இதுக்கான பேஸ் வந்து நான் பிளாஸ்டிக் இதில் போட போகிறேன். இது பார்த்திங்கன்னா லைட்டாக துணி கலந்த ஒரு சாக்கு. ஸோ அந்த பிளாஸ்டிக்கில் போட்டு அதை வந்து ரெண்டு லேயராக வந்து கீழே வந்து பேஸ் கொடுக்க போகிறேன். இனிஷியலில் ஒரு பேக் தைச்சோம் இல்லையா, அதே மாதிரியே ரவுண்ட் பேஸ் வந்து இதுக்கும் கொடுக்க போகிறோம். ஸோ அந்த எக்ஸ்டெண்டபிள் பேக் தச்சு முடிச்சுட்டோம், அந்த பிளாஸ்டிக்கில் பேஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த துணியை வந்து மிச்சம் இருந்ததை நான் உள்பக்கமாக வந்து மடிச்சு விட்ருக்கேன். வேணுன்றப்ப நீங்கள் வந்து இன்னும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணி மடக்கி வச்சுக்கலாம். இதுதான் அது பிளாஸ்டிக் பேஸ். இப்போ உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன்.
இந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்டெண்டும் பண்ணிக்கலாம், வேணும்னா வச்சுக்கலாம். இது ஒன்று. ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ண இல்லையா அந்த பொடி வச்ச இன்னொரு சாதாரண ஒரு ரைஸ் பேக்கில் பண்ணது. அது பார்த்திங்கன்னா நல்ல ட்ரைனிங் ஹோல்ஸ் மாதிரி அந்த நூல் இருக்கும் இல்லையா பேக்ஸில், ரைஸ் பேக்ஸில் அந்த இடத்த வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு ட்ரைனேஜ் ஆகும். நம்மளுக்கு வேணும் உள்ள ஹோல்ஸும் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இதுதான் அந்த கீரை வைக்கிறதுக்கான பேக் சொன்னாலே இதில் நான் அந்த பொடியை வந்து தச்சிருக்கேன். ஸோ இதை நீங்கள் ஷிஃப்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதாங்க, ஈஸியாக நம்மளும் வந்து வீட்டில் க்ரோ பேக் பண்ணலாம். இதில் செடி வச்சு எப்படின்றதே நான் அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இதில் ஹோல்ஸ் போட்டு எப்படி பண்ணுறது பாருங்கள். ஒரு சின்ன ஒரு கோணி ஊசி இல்லைன்னா ஆணி இது போல் எடுத்துக்கோங்க. மெழுகு பற்றி நான் எடுத்து வச்சுருக்கேன், அது கொஞ்சம் ஹீட் ஆகிறதுக்கு, ஹீட் ஆகி அதில் ஒரே ஒரு ஹோல் தான், அவ்வளோதான். பார்த்திங்கன்னா நல்லா ட்ரெயின் ஆகும், ஒன்றும் ஆகாது. இப்போ இந்த பேக்கில் உங்களுக்கு வந்து எப்படி வளரும் அப்படின்னு க்வெஸ்சன் கேட்குறீங்க அப்படின்றதுனால இந்த மாதிரி நான் வளர்த்தும் காமிக்கிறதுக்கு இனிமே வந்து நிறைய வீடியோஸ் போடுவேன். ஸோ கண்டினியூஸாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், வீடியோ பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.